ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டை ஃபேண்டசி. இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஃப்ரூட் ஜாம், அப்பளும் சர்க்கரையும் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்பிள் ஜாம் கடையில் கிடைக்கக்கூடிய அதே ஜாம் போலவே, அதே டெக்ஸ்சரோடு, அதே கலரோடு, நம்ம எந்த கலரும் சேர்க்காமே வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இருந்தீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அரை கிலோ ஆப்பிள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆப்பிளோட தோல் ஒன்று எடுக்க போகிறதில்ல, நம்ம அப்படியே கட் பண்ண போகிறோம். இது கூட ஜாம் வந்து நல்ல கலர் கொடுக்கறதுக்காக சின்னதாக ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆப்பிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது கூட நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயிலையோ இட்லி பாத்திரத்திலையோ நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ஒரு டூத்பிக்கோ ஒரு ஸ்பூனோ வச்சு நம்ம குத்தி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ அதை நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இது கூட எந்த தண்ணி சேர்க்கலை, நம்ம வந்து இதில் இருக்கிற அதே பதம் போதும். நம்ம திக்கான பதத்தில் வந்து நம்ம வந்து நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா சாஃப்டாக வந்து நம்ம நைஸாக வந்து அரைச்சிட்டோம் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இது வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம எந்த கடாயில் சேர்க்க போகிறோமோ அதே கடாயில் வந்து நம்ம வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து எந்த தண்ணி சேர்க்கலை, நம்ம அரைச்ச அதே பதம்தான். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து ஹை ஸ்பீடில் வச்சு அந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு டேஸ்ட் பேலன்ஸ்க்காக கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மறுபடிக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா அந்த ஜாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனி இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து இனி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஜாம் ரெடி பண்ணுறதுக்கு ஆப்பிள், உப்பு, சர்க்கரை, 1/2 வாசி எலுமிச்சைப்பழம் இது இருந்தாலே ஜாம் வந்து ரெடி ஆயிரும். இப்போது சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சர்க்கரை சேர்த்தோடனே நல்ல ஒரு ஜாம் பதம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம வந்து 1/4 கிலோ ஆப்பிளுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 வாசி லெமன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கலந்து விடும்போது அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. அடிப்பிடிச்சிச்சின்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும். இது நம்ம திக்காக அரைச்செடுத்தனால ரொம்பவே சீக்கிரமாக வந்து ஜாம் வந்து ரெடி ஆயிரும், அதிகம் டைம் எடுக்காது. இப்போ இதில் வந்து நம்ம எந்த கலரும் சேர்க்கலை, கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டெக்ஸ்சரோடு நம்ம வந்து ஜாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது ஜாமோட பதம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்தீங்கன்னா அது அப்படியே வழியாமல் அப்படியே நின்றுச்சுன்னா
இப்போ ஜாமோட பதம் வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஆனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஒரு ஹேர்டேக் கண்டன பாக்ஸ்லையோ நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ நம்ம ஹெல்த்தியான ஜாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய அந்த ஜாம் ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.